தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை சார்பில் நெல்லைப்பேட்டை பகுதி வியாபாரிகளின் நிர்வாகிகள் அறிமுகம் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் பேட்டை வசந்த மாளிகையில் வைத்து நடைபெற்றது. பேட்டை பகுதி தலைவர் முத்துக்குமார் வரவேற்புரையாற்றினார். மாவட்ட கௌரவ தலைவர் பிச்சைராஜ், மாவட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் சிவந்தி மகாராஜன், மாவட்ட துணைத் தலைவர் காமாட்சிநாதன் ஆகியோர் தலைமை தாங்கினர். மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பிச்சைய ஆசாரி, மாவட்ட செயலாளர் ஜெபக்குமார், மாவட்ட பொருளாளர் முகமது ராஜா, மாநகர தலைவர் பாகைமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில துணைத் தலைவர் சிவக்குமார், மாவட்ட தலைவர் ராஜசேகர் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். சிறப்பு விருந்தினராக மாநில தலைவர் அண்ணாச்சி முத்துக்குமார் கலந்து கொண்டு பேருரையாற்றினார். இந்த கூட்டத்தில் மேற்கு மகளிர் அணி தலைவி அமுதா, சுத்தமல்லி பொறுப்பாளர் ரவிச்சந்திரன், டவுன் ரத வீதி தலைவர் அமீர் அப்துல் கபூர், கூலக்கடை பொறுப்பாளர் பாலமுருகன், ஹைக்ரவுண்ட் பொறுப்பாளர் ஜனார்த்தனன், திருப்பணி கரைசல் குளம் தலைவர் ஜெயானந்தம், பழையப்பேட்டை தலைவர் ராஜாமணி, குற்றாலரோடு பொறுப்பாளர் அன்பு மாடசாமி, கொண்டாநகரம் தலைவர் புஷ்பலிங்கம், நரசிங்கநல்லூர் பொறுப்பாளர் தங்கப்பாண்டி உட்பட பலரும் கலந்து கொண்டனர். பேட்டை பகுதிச் செயலாளர் கணேசன் நன்றி கூறினார். இந்த கூட்டத்தில் அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களுக்கு மத்திய அரசு விதித்துள்ள GST உடனே திரும்ப வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையின் சார்பில் இன்றைய தினம் நெல்லை வடக்கு மாவட்ட ஆலோசனை கூட்டம் இந்த பேட்டை பகுதியிலே ஏற்பாடு செய்திருக்கிறோம். எங்களுடைய கூட்டத்தின் நோக்கம் வர இருக்கின்ற செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி சுதேசி நாயகர் சுதேசி வணிகத்துக்காக தன்னுடைய பொருள் ஆவி அனைத்தையும் இழந்து காப்பாற்றியவர் சுதேசி பாபு சிதம்பரனார். அவருடைய பிறந்த நாளை இந்த மாவட்டத்திலே நாடே வியக்கத்தக்க அளவிலே சிறப்பாக கொண்டாடுவதை பற்றி ஆலோசிக்கவும், புதிதாக மத்திய அரசு அதாவது எந்த காலத்திலையுமே உணவுப் பொருளுக்கு வரி கிடையாது, காலங்காலமாக வரி இருந்த காலத்தில் கூட உணவுப் பொருளுக்கு வரி விலக்கு அளிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த அரசாங்கத்தை நம்ம கேட்டு அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் சமீபத்தில் திடீரென்று உணவுப் பொருளுக்கு 5% GST வரி விதிப்பு என்றவுடன் எங்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகாலமாக நாங்கள் போராடி பெற்ற அந்த சலுகைகளை அந்த ஒருங்கிணைந்த அந்த வரி விதிப்பின் மூலமாக உணவுப் பொருளுக்கு வரி விதிப்பு என்பது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பை உண்டாக்கும். அது அந்த வரியை அமுல்படுத்தக்கூடாது என்பதை மத்திய அரசிடம் அமுல்படுத்துவது அழுத்தம் கொடுப்பதற்கும் அந்த வரியை நீக்கணும், அதுக்கும் முதல் குரல் இந்த நெல்லை மாவட்டத்தில் கொடுக்கணுங்கிறது சரியாக இருக்கும். ஏன்னா அந்த சுதேசிகளுக்கு கால் ஊன்றிய சுதேசி வணிக வகர்கள் நிறைந்த பகுதி நெல்லை. இங்கே வந்து இந்த ஏன்னா குல வணிகர்கள் ஒரு ஊரே இருக்குன்னா என்ன குல வணிகர்புறம் அப்படி இந்த வணிகத்துக்காக முக்கியத்துவம் கொடுத்த பேட்டை பகுதியில் நெல்லை மாவட்டத்தில் அந்த குரல் கொடுக்குறதுக்காகவும் இந்த கூட்டம் 2-3 தீர்மானங்கள் நாங்கள் வச்சுருக்கிறோம். மாநாட்டில் அந்த எங்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் இந்த வந்த பிறகு அந்த நிர்வாகிகள் கூட்டத்தை நாங்கள் கூட்டத்தில் அந்த தீர்மானங்களை வடிவமைப்போம். இப்போ எங்களுடைய சாராம்சம் வந்து அரிசி போன்ற உணவுப் பொருளுக்கு வரி விலக்கு அளிக்க வேண்டும், சுதேசி நாயகன் வேவு சிதம்பரனாருடைய பிறந்த நாளை நாடு போற்ற அளவில் சிறப்பாக நடத்த வேண்டும், அதுதான் இந்த கூட்டத்தின் நோக்கம்.